தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். திருஹிருதய ஆண்டவருக்கு நெருக்கமான அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த பதிவின் மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தவக்காலத்தின் 31வது நாளாகிய இன்று தவமுயற்சியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு சிந்தனை என்னவென்றால், நண்பர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நண்பர்கள் என்றாலே நல்லவர்கள்தான். ஆனால் பல நேரங்களில் நண்பர்களை பற்றி புரிதல் வந்து சற்று வித்தியாசமாக இருப்பதை பார்க்கிறோம். விவிலியத்திலே திருப்பாடல்கள் அதிகாரம் 133 இறை வசனம் ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. ஒரு முறை இரண்டு சகோதரர்கள் நண்பர்கள் அவர்கள் மலைப்பாங்கான பகுதியிலே நடந்து சென்று கொண்டிருந்தார்களாம். அவ்வாறு சென்று கொண்டிருந்தபோது இரண்டு நண்பர்களுக்கும் இடையே ஒரு விவாதம் எழுந்தது. அப்போது அது ஒரு சண்டையாக மாறியது. ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை அவர் திட்டிவிட்டு அவரை அடித்து விட்டாராம், கன்னத்தில் அறைந்து விட்டார். அந்த நேரத்திலே அந்த கன்னத்தில் அறைபட்டு அந்த நண்பர் என்ன செய்தாராம், அந்த மணலிலே எழுதும்போது என்னுடைய நண்பர் இவ்வாறு என்னை அடித்து விட்டார், என்னை துன்புறுத்தி விட்டார் என்று சொல்லி மணல் மீது அவர் எழுதினாராம். இன்னும் சற்று தூரம் அவர்கள் இரண்டு பேரும் கடந்து சென்றபோது அங்கே உள்ள ஒரு இடத்திலே குளிக்கிறார்கள். அவ்வாறு குளித்து கொண்டிருந்தபோது அந்த அறைபட்ட நண்பனுடைய காலானது எது யாரோ பிடிப்பது போன்று இருந்தது. அவர் அதை உணர்ந்தார். அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது, ஏதோ ஒரு புதை குழிக்குள்ளே தன்னுடைய கால் மாட்டியிருப்பது என்று. அப்போது அந்த கன்னத்திலே அறைந்த அந்த நண்பர் அந்த இன்னொரு நண்பரை அவர் காப்பாற்றுவதை பார்க்கிறோம். உடனே கன்னத்தில் அறைபட்ட அந்த நண்பர் ஒரு கல்லின் மீது இவ்வாறு எழுதினாராம், என்னை என்னுடைய நண்பர் காப்பாற்றி விட்டார் என்று. அப்போது அந்த கன்னத்தில் அறைந்த அந்த உதவி செய்து காப்பாற்றிய அந்த நண்பர் இன்னொரு நண்பரிடம் கேட்டபோது அவர் சொன்னார், நான் மணலிலே என்னை துன்புறுத்தியதை பற்றி நான் எழுதினேன், அது ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் என்னுடைய நண்பர் எனக்கு உதவி செய்ததை நான் கல்லில் எழுதுகின்ற போது அது காலத்திற்கும் அழியாது என்று சொன்னாராம். ஆம் பிரியமானவர்களே, நண்பர்கள் என்றால் இடுக்கணுற்ற வேளையிலே ஆபத்து வேளைகளிலே உதவி செய்யக்கூடியவர்கள், எல்லா சூழ்நிலையிலும் நம்மை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சிறப்பாக நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 17 இறை வசனம் 17 சொல்லப்பட்டிருக்கிறது, நண்பன் எப்போதும் அன்பு காட்டுவான், இடுக்கண்ணில் உதவுவதற்கே உடன் பிறந்தவன் இருக்கின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட சிறப்பாக நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 18 இறை வார்த்தை 24 சொல்லப்பட்டிருக்கிறது, உடன் பிறந்தாரை விட மேலாக உள்ளன்பு காட்டும் தோழர் உண்டு. ஆக நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்ததொரு அன்பு நட்பு வேறு எங்கும் கிடையாது என்று ஆண்டவரை விவிலியத்திலே சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நண்பர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஒருவேளை நிறைய நண்பர்கள் ஏதாவது ஒரு மனத்தாங்கலினாலே பிரிந்திருக்கலாம், ஏதாவது ஒரு காரியத்தினாலே அவர்கள் இன்று பேசாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த நண்பர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களோடு நாம் உரையாட வேண்டும். இன்னும் அதிகமாக அந்த நண்பர்கள் எனக்கு தேவை, இறுதி வரை நான் அவர்களோடு பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த நாளில்லாமே நம்முடைய நண்பர்களுக்காக சிறப்பாக ஆண்டவரிடத்திலே வேண்டுவோம். நட்பு என்பது ஒரு நாள் நடக்கின்ற ஒரு காரியம் அல்ல, மாறாக அது ஒரு தொடர் பயணம். நட்பு என்பது எப்போதுமே ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடியதாக, எல்லா துன்ப நேரங்களிலும் கூட ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காத ஒரு மனநிலை உடையதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் நல்லதொரு நட்பு கொண்டு நம்முடைய நண்பர்களுக்காக சிறப்பாக ஆண்டவரிடத்திலே வேண்டுவோம். இறைவன்தாமே தொடர்ந்து நட்பை இன்னும் அதிகப்படுத்தும்படியாக, நண்பர்களுக்கிடையே உள்ள புரிதலை அதிகப்படுத்தும்படியாக நாம் சிறப்பாக இந்த நாளிலே வேண்டுவோம். இறைவன் எப்போதும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.